So hi guys, welcome to Top Ten Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2023ல வெளியான ஜோங்கி அப்படினு ரொம்பவே சூப்பரான ஒரு கொரியன் நாட்டு படம். நம்ம இவ்ளோ நாள் நிறைய ஃபேண்டசி படம்லாம் போட்டுருப்போம்ல. சோ ஒரு சின்ன சேஞ்சுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்துல அம்மாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கும். என்னடா இவன் படத்தை பத்தி ரொம்ப புகழ்றான். ஒருவேளை படம் நல்லா இருக்குமோ அப்படினு உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கும்ல. அதுக்கான பதில வாங்க டைரக்டா கதைக்குள்ளேயே போய் பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே எக்கச்சக்கமான ரோபோக்கள் குண்டடிப்பட்டு கீழ விழுந்து கிடக்கு. அப்பேற்பட்ட இடத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறா. ஆக்சுவலா இவளோட பேரு யூ. அப்பதான் கவனிக்கிறா முன்னாடி ஒரு சில ரோபோக்கள் கையில துப்பாக்கியோட இவள நோக்கி வந்துட்டு இருக்கு. பதிலுக்கு யூ சும்மா இருப்பாளா? பக்கத்துல கிடக்கிற துப்பாக்கி எடுத்து வந்த ரோபோக்களை சர்ரா மரியா சுட ஆரம்பிக்கிறா. ஒரு கிட்டத்துல துப்பாக்கிலேயே கயிறு பொருத்தப்பட்ட ஒரு கொக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு தாக்கும் போது ரோபோக்களோட உடம்பையே கிழிச்சுக்கிட்டு பின்பக்கமா வந்துருச்சு. இதே மாதிரியே யூவும் ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு வந்த ரோபோக்களை ஓரளவுக்கு அழிச்சிட்டா. அப்ப சடனா இவளுக்கு ஒரு கால். யார் என்னன்னு பாக்கும்போது இவள சீனியர் ஆபீசர். என்ன யூ, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நம்ம ஆளுங்களுக்கு என்னாச்சு? ஐயோ சார், என்ன மன்னிச்சிருங்க. நம்மளோட கடைசி மிஷின் அப்ப எதிரிகள் எங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்ல போனா அதுல நம்ம ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா இருக்கிறது நான் மட்டும் தான். சரி பரவாயில்ல, சீக்கிரமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரதுக்கான வழிய பாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க டைம்ல யாரோ ஒரு ஆளு சாரா மரியா சுடுறானுங்க. உயிருக்கு பயந்து போன யூவும் டக்குன்னு பக்கத்துல இருக்க கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. சரி, தன்னை சுட்ட ஆள் யாருன்னு பாக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ரோபோ. பாக்குறதுக்கு நாய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சந்தேகத்துல யூவும் தன்னோட சீனியர் யோ, என்னையா இது இவ்ளோ பெருசுக்கு இருக்கு, இதை எப்படியா அழிக்கிறதுன்னு கேக்கும்போது, அட இந்த ரோபோ பத்தி எனக்கே இப்பதாமா நியூஸ் வந்துச்சு. அதோட பின்பக்கத்துல ஒரு பேட்டரி இருக்கு, அதை சுட்டா போதும் கண்டிப்பா அதை அழிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எதிரிகளான அந்த அட்ரியன் அவங்க உருவாக்கின மிக சக்தி வாய்ந்த ரோபோவே இதானா. சோ எதுக்கும் பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுவாரு. அடுத்து என்ன, அந்த மிகப்பெரிய ரோபோ நம்ம யூவ துரத்த இவளும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கா. அப்பதான் இவளும் கவனிக்கிறா தலைக்கு மேல ஒரு எண்ணெய் பைப்பு போயிட்டு இருக்கு. சரின்னு டக்குன்னு அதை சுட்டுட்டு எஸ்கேப் ஆக பின்னாடியே துரத்தி வந்த ரோபோ அந்த எண்ணெயில முழுசா நனைஞ்சிரும். இதுதான் சரியான டைம்னு துப்பாக்கியை வச்சு டப்புன்னு சுட அந்த ரோபோவும் தீப்பிடிச்சு எரியுது. அப்பாடா, ஒரு வழியா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்பலாமின்னு பாக்கும்போது திடீர்னு அந்த ரோபோ தான் உடம்புல எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்ப தானாவே அணைச்சுக்குது. யூவுக்கு இந்த விஷயத்த பார்த்து செம ஷாக்கு. அடா பாவீங்களா அப்படின்னா அந்த சீனியர் சொன்ன மாதிரியே எதிரிகள் உருவாக்கின ரோபோ ரொம்ப சக்திசாலிங்கிற விஷயத்த இவ்வளவு புரிஞ்சுக்கிறா. சோ இப்ப அந்த ரோபோ மறுபடியும் யூவை துரத்த ஆரம்பிக்குது. பயந்து போனவ அதோட கண்ல மண்ண துப்பிட்டு கொஞ்சம் உயரத்துல ஏறி ஒளிஞ்சுப்பா. கரெக்டா நேரம் போக போக அந்த ரோபோ நம்ம யூ ஒளிஞ்சிருக்க அதே இடத்துக்கு கீழே வந்து நிக்கும். உடனே இதான் சாக்குன்னு துப்பாக்கியை வச்சு சர்ரா மரியா சுட மேல இருக்க இரும்பு பொருள் எல்லாமே அந்த ரோபோ மேல விழுந்துரும். அடுத்து என்ன, சீனியர் ஆபீசர் சொன்ன மாதிரியே ரோபோவுக்கு பின்னாடி இருக்க பேட்டரியை சுட்டா அந்த ரோபோ மொத்தமாவே அழிஞ்சு போயிடும். சோ இந்த ஒரு சின்ன கேப்ல அந்த மிகப்பெரிய ரோபோ யூவை பார்த்து சுட டக்குனு இவளோட கையில வந்து அந்த புல்லட் பற்றும். வழியால ஐயோ அம்மான் கதறிக்கிட்டு இருக்கா. சரி, சுடப்பட்ட கைக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்பதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. ஆக்சுவலா இங்க இருக்கிறது உண்மையான பொண்ணு கிடையாது, இவளும் ஒரு ரோபோ. ஆனா அந்த உண்மையே யூவுக்கு இப்பதான் தெரியுது. ஐயோ அம்மானு வழியில கதறிக்கிட்டு இருக்கா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ பனிக்கட்டியில உறைஞ்சு போன பொம்மை மாதிரி இவ்வளவு செல்ல மாதிரி நிக்கிறா. என்ன ஏதுன்னு பாக்கும்போது இவ்வளவு நேரமா யூவும் எதிரிகள் கூட சண்டை போட்டாலையா. சொல்ல போனா அதுவும் உண்மை கிடையாது. சுத்தி இருக்க எல்லா பொருட்களுமே ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதாவது இல்யூஷன் மாதிரி. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரெண்டு சயின்டிஸ்ட் வராங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். உறைஞ்சு போன யூவோட உடம்புல இருந்து தேவையான தகவல் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளை பக்கத்துல இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி நடந்து போறப்ப கூட வழியில எக்கச்சக்கமான ரோபோக்களை பாக்குறது நம்ம யூவோட வடிவத்திலேயே உருவாக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த யூ யாரு, குறிப்பா அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஏன் இந்த முகத்தை வச்சு ரோபோக்களை உருவாக்குறாங்க, இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே போக போக உங்களுக்கே தெரியும். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு சமையல்காரன் சூப்பரா மீன் எல்லாம் வறுத்து வச்சிருக்கான், நண்டெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோன் ஒருத்தவரா. சொல்ல போனா இவன் தான் இந்த கம்பெனியோட டைரக்டர். பக்கத்துல இருக்க ஹீரோனை கூப்பிட்டு பார்த்தல சாப்பாடெல்லாம் தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட ஆராய்ச்சியை பாக்குறதுக்காக நிறைய ஆளுங்க இங்க வரப்போறாங்க. அவங்க சாப்பிடறதுக்கான தரமான உணவுகளை நான் இறக்கிருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, பிரசன்டேஷனை மட்டும் பக்காவா கொடுத்துரு. அப்படி இல்ல கண்டிப்பா கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜோ சொன்ன மாதிரியே இவங்க பண்ண ஆராய்ச்சியை பார்க்க ஒரு சில துறையை சேர்ந்த ஆளுங்க இங்க வந்திருக்காங்க. ஹீரோயினும் தான் உருவாக்கின ரோபோ பத்தி பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறா. சரியா 2135 வருஷத்துல பூமியில இருக்க வெப்பம் எல்லாம் அதிகமா இருக்கு. சோ அது மூலமா பனிக்கட்டிகள் உருகி கடல் தண்ணியோட நீர்மட்டம் அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா உலகமே அழிவுக்குள்ளாயிருக்கு. அப்பதான் பூமிக்கு பதிலா தங்கறதுக்கான இன்னொரு இடத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் எங்க விண்வெளியில மொத்தமா 18 பிரிவுகளான மக்களை தனித்தனியா வாழ வச்சாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து ஒரு 3 பிரிவை சேர்ந்த மக்கள் மட்டும் தங்களை அட்ரியன்னு சொல்லி தனி இனமா காட்ட ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் சும்மா இருப்பாங்களா? ஏண்டா டேய், மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க, நீங்க மட்டும் உள்நாட்டுக்குள்ள போற கொண்டு வரீங்களான்னு சொல்லி அந்த அட்ரியன் நாட்டு மேல தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல எக்கச்சக்கமான உயிர்களும் பலியாயிருக்கு. சொல்ல போனா 40 ஆண்டுகள் இதே போர் தான் நடந்துட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்க சண்டையெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கான ஒரே ஒரு வழி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரோபோவை உருவாக்குறது மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில தான் நம்ம ஜோபோ ஹீரோயினும் இறங்கிருக்காங்க. இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டிட்டு சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி எதிரிகளான அந்த அட்ரியனை அழிக்கிறதுக்காக நம்ம கூலிப்படையை சேர்ந்த யூன் சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களோட மையப்பகுதிக்கே போயிட்டா. ஆனா அப்ப தெரியாதனமா நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால அந்த இடமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மூலமா மிஷனை முடிக்க போன நம்ம யூ இருக்கா பாத்தீங்களா, அவளும் கோமாவுக்கு போயிருக்கா. சொல்ல போனா இது எல்லாமே நடந்து சரியா 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலுமே யூ ஒரு திறமையான ஆளு. சொல்ல போனா உலகத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு அவளோட திறமையை பத்தி தெரியும். சோ அந்த ஒரு காரணத்தால ஏற்கனவே கோமால இருக்க நம்ம யூவோட நினைவுகள்ல அவளோட தற்காப்புகளை சண்டை போடக்கூடிய திறமை இது எல்லாத்தையுமே இப்ப இருக்க டெக்னாலஜி மூலமா தனித்தனியா பிரிச்செடுத்து ரோபோக்களுக்கு பொறுத்துற மாதிரி செயற்கையான மூளையை உருவாக்கி இருக்காங்க. சார், இதான் எங்களோட ஆராய்ச்சி. கண்டிப்பா இந்த ரோபோக்களை போருக்கு கொண்டு போனா எதிரிகள் எல்லாருமே அழிக்கப்படுவாங்க. பதிலுக்கு அங்க இருக்க சோடா புட்டியும், ஏமா அந்த யூவோட திறமையை பத்தி எனக்கு தெரியாம கிடையாது, ஆனா இருந்தாலும் சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி அவ அந்த அட்ரியன் இனத்தை அழிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பே இல்லையே. இதுல கொடுமை என்னடானா தோத்து போன அந்த யூவோட மூளையை பயன்படுத்தி மறுபடியும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறீங்க. யூவோட திறமையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நாங்க அவளை ஒரு சக்தி வாய்ந்த ரோபோக்களா உருவாக்குவோம். ஓ அப்படியா, சரி நீங்க உருவாக்கின ரோபோக்களை கொடுங்க, நாங்க உடனே செக் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொடுக்குறோம். பதிலுக்கு ஹீரோயினும், மன்னிச்சிருங்க சார், அதுல இன்னும் 10% வேலை மட்டும் இருக்கு, கூடிய சீக்கிரமே அதையும் சரி பண்ணிட்டு எங்க ரோபோக்களை அரசாங்கத்துக்கிட்ட கொடுப்போம். பதிலுக்கு வந்த ஆளுங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரியே கோமால இருக்க யூவோட மூளையில இருந்து நிறைய தகவல்களை எடுத்துட்டாங்க. அது மூலமா ரோபோக்களையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல லாஸ்டா யூ எதிரிகள் அழிக்க போயிருப்பாங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு காரணத்தால அங்க நடந்த சண்டையில இவ தோத்து போயிருக்கா. அப்படி தோத்து போன சண்டையில மறுபடியும் ஜெயிச்சா மட்டும்தான் யூவோட மூளையில 3வது பகுதி வேலை செய்யும். அந்த 3வது பகுதி வேலை செஞ்சா மட்டும்தான் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஹீரோயின் உருவாக்கி இருக்க ரோபோவையும் கொடுக்க முடியும். கட் பண்ணா இன்னொரு செயற்கை மூளையை உருவாக்கி அதை மறுபடியும் யூ ரோபோ உடம்புல போட்டு இந்த முறையாச்சும் உருவாக்கின ரோபோ ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு பாக்கும்போது கண்ண முழிச்ச அடுத்த நிமிஷமே நான் எப்படிங்க வந்தேன், நீங்களா யாருன்னு திரும்ப திரும்ப அந்த ரோபோ கத்த ஆரம்பிக்குது. கம்ப்யூட்டர்ல பாக்கும்போது மூளையில உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் தான் வேலை செய்யுது, மத்த எதுவுமே வேலை செய்யல. சோ அப்படின்னா இப்ப இவங்க உருவாக்கின செயற்கை மூளையும் வேஸ்ட். சோ அதனால உருவாக்கின பொருளை அழிச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப கூட இருக்க ஜூனியரும் கேட்பான், ஏ மேடம் உங்க அம்மா நல்லா இருக்காங்கல்ல, நம்ம அவங்க மூளையில இருந்தே தகவலை எடுத்து அவங்கள மாதிரியே ரோபோக்களை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயம் பாவம் கோமால இருக்க உங்க அம்மாவுக்கு தெரியாது. இப்பதான் ஒரு விஷயமே புரியுது. ஆரம்பத்துல யூன்னு சொல்லி ஒரு ரோபோவை காட்டியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மா. பதிலுக்கு ஹீரோயினும், சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா என் உயிரை காப்பாத்த அவங்க ஒவ்வொரு முறையுமே எதிரிகள் அழிக்க போனாங்க. ஏன்னா நான் ஒரு குட்டி பொண்ணா இருக்கும்போது என் உடம்புல ஒரு கட்டி இருந்துச்சு. அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கே நிறைய செலவாகும். அந்த பணத்துக்கு ஈடாதான் எங்க அம்மா நிறைய குற்றவாளிகளை கொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆபரேஷன்லாம் ரொம்ப நல்லபடியா போயிடுச்சு. ஆனா அதே டைம்ல லாஸ்டா எதிரிகளை அழிக்க போன என்னோட அம்மா கோமாவோட திரும்ப வந்தாங்க. ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்த எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவோட உயிரை காப்பாத்த ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா, எங்க அம்மா மூளைக்குள்ள இருக்க நினைவுகளையும் எங்க அம்மா உடம்பையும் விக்கிறது மட்டும் தான் ஒரே வழி. சோ அதுக்காக என் பாட்டியும் சரின்னு சம்மதிச்சாங்க. அப்படின்னா அவங்க அம்மா இறந்து போனாலும் அவங்க மூளையில இருக்க தகவலை வச்சு அவங்கள மாதிரியே ஒரு ரோபோவை உருவாக்க முடியும். அதானே ரொம்ப சரியா சொன்ன. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். 40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்த ஹீரோயினும் தான் அம்மாவை பார்த்து, ஏமா நான் ஆபரேஷன் பண்ணிக்க போறேன்ல, இப்ப கூட என் கூட இருக்க மாட்டீங்களா, அச்சோ செல்லக்குட்டி அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சீக்கிரமே உங்ககிட்ட வந்துருவேன், அம்மா என்ன ஏமாத்த பாக்காதீங்க, எனக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நீங்க என் கூடவே இருப்பீங்கல்ல, கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன்னு ஹீரோயினும் அவளோட அம்மாவும் கட்டி பிடிச்சு கண்ணங்களை உரசிப்பாங்க. இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோயினும் டாக்டரை பார்த்து, என் நிலைமை எப்படி இருக்கு, அடிக்கடி எனக்கு வயிறு வலி வந்துட்டு இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்பா. பதிலுக்கு அந்த டாக்டரும், இந்த பருமா உடம்ப ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், சின்ன வயசுல உன் வயிற்றுல இருந்த கட்டிய ஆபரேஷன் மூலமா நீக்குனுங்கல்ல, உண்மையை சொல்ல போனா அது இப்ப ரொம்ப மோசமாகி வயிற்றுலயே ஒரு கேன்சர் வந்திருக்கு, சொல்ல போனா இது வயிற்று பகுதியை மட்டும் பாதிக்கல, உன் உடம்புல இருக்க நுரையீரல் கல்லீரல் ஏன் கணைய முதற்கொண்டு எல்லா பாகங்களையும் செயலிழக்க வச்சிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஷாக்கான விஷயத்த சொன்னாலும் கூட ஹீரோயின் பயப்படவே இல்ல, ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கா. சரி, எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்கும்போது, சரியா இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, வேணும்னா மூளை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்களா, அது மூலமா நீங்க இறந்தாலும் உங்களோட ஞாபகங்கள் மூலமா ஒரு எந்திர மனிதனா இந்த உலகத்துல வாழ முடியும். பதிலுக்கு ஹீரோயினும், ஐயோ அதெல்லாம் கோடீஸ்வரங்க பண்ணக்கூடியது, கண்டிப்பா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அப்ப உடனே டாக்டரும், நீங்க ஏன் உங்க உடம்பையும் மூளையவும் உங்க அம்மா மாதிரியே கம்பெனிக்கு கொடுக்க கூடாது. பதிலுக்கு ஹீரோயினும், இல்ல என்னால முடியாது, பாத்தீங்கல்ல எங்க அம்மாவோட உடம்ப நாங்க அந்த கம்பெனிக்கு கொடுத்தோம், ஆனா அவங்களால எங்க அம்மாவோட உருவத்தை வச்சு எதை வேணா பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக். குழந்தையா இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அம்மா மிஷனுக்கு போகும்போது கோமாவோட தான் திரும்ப வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜோவும் அவனோட ஆளுங்களும் நேரா ஹீரோயினோட பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க. பாட்டி, இப்போ உங்க பொண்ணு கோமால இருக்கா, ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க மனசு வச்சு நாங்க சொல்ற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டா அவங்க மூளையில இருக்க தகவல் மூலமா அவங்கள மாதிரியே ஒரு ரோபோக்களை உருவாக்க முடியும். கூடவே ஹீரோயின் இருக்கால, அவளோட படிப்பு, மருத்துவ செலவு, இது எல்லாத்தையும் நாங்களே பாத்துப்போம். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா இல்லையான்னு கேக்கும்போது பாட்டிக்கு லைட்டா டவுட். ஆனா இருந்தாலும் கூட தான் பேத்திய பாத்துக்கிற அளவுக்கு பாட்டிக்கும் வயசு இல்ல. சோ அதுக்காக அட்லீஸ்ட் இந்த கம்பெனியாச்சும் தான் பேத்திய ஒழுங்கா பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவங்களும் தான் பொண்ணோட உடம்ப அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட்ல சைனை போடுறானுங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக பிரசன்ட்ல இருக்க ஹீரோயின் தான் சாக போறோங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால. சோ அதனால கோமால இருக்க தான் அம்மாவை பார்க்க வந்திருக்கா. பாருங்க, 40 வருஷமா இதே ரூமுக்குள்ளதான் இருக்காங்க. பக்கத்துல போய் அம்மாவோட உடம்ப தொட்டு கூட பேச முடியாது. ஏன்னா முழு உடம்புமே இந்த கம்பெனிக்கு சொந்தம். சோ அதுக்காகவே ரொம்ப பாதுகாப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு மறுபடியும் லேபுக்கு வராங்க. வழக்கம் போல அம்மாவோட மூளையை குளோனிங் பண்ணி இந்த முறையாச்சும் மூளையில 3 விதமான பாகமும் ஒழுங்கா செயல்படுதா இல்லையான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே ஜோ உள்ள போந்து ஹீரோயின் கண்ண முழிக்கிற அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு வழியை கொடுக்கணும். சோ அதனால நம்ம கிட்ட இருக்க துப்பாக்கியை வச்சு அவளோட காலை பார்த்து சரியா சுடுங்க. இப்படி எல்லாம் சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பாக்குறதுக்கு அந்த ரோபோ ஹீரோயின் அம்மா உருவத்துல இருக்குல்ல. சோ அம்மா கஷ்டப்பட்டா யாருதான் சும்மா இருப்பாங்க. அதுக்காகவே உள்ளுக்குள்ள நிறைய வருத்தப்பட்டு இருக்கா. இருந்தாலும் கம்பெனியை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. சோ அதுக்காகவே பதில் எதுவும் பேசாம அமைதியா இருப்பா. அடுத்த ஜோவோட பேச்ச கேட்டு கூட இருக்க சயின்டிஸ்டும் கரெக்டா நம்ம ஹீரோயின் அம்மாவோட காலை பார்த்து டப்புன்னு சுட்டுருவானுங்க. அடுத்து என்ன, படத்தோட ஆரம்பத்துல யூ கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முடிச்சிருப்பால. இப்ப அதே விஷயம் திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. நேருக்கு நேரா எதிரி ரோபோக்கள் கையில துப்பாக்கியோட வந்துட்டு இருக்கு. பதிலுக்கு இந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? இவளும் ஒரு துப்பாக்கி எடுத்து நேருக்கு நேரா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா அது எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அந்த ரோபோ அம்மாவையே கீழே தள்ளி அவங்களோட கழுத்து பகுதியில காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கு. ஜோவுக்கும் சுத்தி இருக்க சயின்டிஸ்டுக்கும் சம கோவம். அட போச்சுடா, இந்த முறையும் இந்த ரோபோ கண்டிப்பா இதுல ஜெயிக்காதுன்னு உள்ளுக்குள்ள பயங்கர கோவத்துல இருக்கானுங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவ்வளவு நாளா மூளையோட 2 பகுதி மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கோம். ஆனா இந்த முறை பார்க்கும்போது லைட்டா 3வது பகுதி பிளிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. எதிரியோட கையால அடி வாங்கிட்டு இருந்த அம்மா திரும்ப அந்த ரோபோவையே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா நம்ம ஆராய்ச்சி எல்லாம் வெற்றி பெற போகுதுன்னு சுத்தி இருக்க பயபுள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சடனா அப்போ ஒரு புல்லட் பறந்து வந்து அம்மாவோட மண்டையில டப்புன்னு ஒரு ஷாட்டு. அட பாவீங்களா, எல்லாம் கை கூடி வர நேரம் பார்த்து எவன்டா தலையை சுடுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண சொன்னா? சார், அது நீங்க தான். டேய், என்ன நேரம் பார்த்து கூத்துறியா? சரி பரவாயில்ல விடு, எல்லா தப்பையும் நானே ஏத்துக்கிறேன். முதல்ல அந்த மூளையோட 3வது பகுதியை காட்டுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் இப்ப பாக்குறதுக்கு லைட்டா எல்லோ கலர்ல இருக்கு. ஆனா அது முழுமையடையல. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்ல, ஹீரோயின் ஏன் இவங்க கூட கூட்டு சேர்ந்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு. அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணு. என்னதான் இருந்தாலுமே கோமால இருக்க தன்னோட அம்மா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இறந்து போயிருவாங்கிற விஷயத்த இவளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுவே இதுக்கப்புறமா ஹீரோயின் உருவாக்கிட்டு இருக்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ இருக்கு பாத்தீங்களா, அது இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் அம்மாவோட உருவத்துல சேவை பண்ணும்போது இறந்தே போனாலும் கூட அவங்களுக்கான பெயர், மரியாதை, இது எல்லாமே இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஆராய்ச்சியில இவ்வளவு ஒரு பகுதியா இருக்கா. கட் பண்ண அடுத்த சீன்ல தனக்கு கிடைச்ச தகவல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின், ஜோ, அப்புறம் ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் நேரா தூக்கிட்டு இந்த நாட்டோட பிரசிடென்ட பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்க அக்கராதி பயபுள்ளைங்க, இல்ல சார் உங்களை பார்க்க மாட்டாரு, உங்க கம்பெனி மேலேயே சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி நம்ம ஆளுங்களை திரும்ப அனுப்பிட்டாங்க. ஜோவுக்கு சம கோபம். இப்ப அப்படியே கட் பண்ணா லேபுக்கு வந்த ஜோ அங்க உருவாக்கி வச்சிருக்க ரோபோக்களோட தலைய பார்த்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா சிஇஓ வந்திருக்காரு, சீக்கிரமா போய் அவரை பாருங்கன்னு ஜோவையும் ஹீரோயினையும் தடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. கதவை திறந்து நேரா உள்ள வந்த அடுத்த நிமிஷமே ஜோ செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே நிக்கிறான். சோ இப்பதான் தெரியுது, இங்க இருக்க ஜோவும் மனுஷன் கிடையாது, அவனும் ஒரு ரோபோ. அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட சிஇஓவும் ஹீரோனை பார்த்து, என்னம்மா வேலையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? சார், இன்னும் கொஞ்சம் தான், 95% வேலையெல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு கண்டிப்பா நீ மனசளவுல வருத்தப்படுவ. ஏன்னா நீ இந்த ரோபோவை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறன்னு நானும் பாத்திருக்கேன். ஆனா என்ன பண்ண முடியும், விண்வெளியில இருக்க நம்மளோட எதிரிகளான அட்ரியன் அவங்க எல்லாருமே ஒப்பந்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. என்னோட கணக்கு சரியா இருந்தா இன்னும் 2-3 நாளைக்குள்ள கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்க போர் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே புரியுது, ஆக்சுவலா மனித இனத்துல கொஞ்சம் பேர் மட்டும் தான் விண்வெளிக்கு போயிருக்காங்க. அதுல ஒரு குரூப் தான் இந்த அட்ரியன் சொல்லப்படக்கூடிய எதிரிகள். சோ அப்படின்னா மீதி இருக்க மக்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த உலகமே தண்ணீரால மூழ்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தண்ணீரை விட்டு கொஞ்சம் உயரமான பில்டிங்ஸ்ல தான் இவங்களோட வாழ்க்கையவே ஓடிட்டு இருக்காங்க. அந்த எஞ்சி இருக்க மக்கள் கூட்டத்துல ஒரு ஆளா தான் நம்ம ஹீரோயினும் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இந்த சிஇஓ பேச்செல்லாம் கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சாக போற அம்மாவை இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோவா காட்டணுங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பா. சடனா அம்மாவே இறந்து போனாலும் கூட அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சிஇஓவும், தபரமா, உன் கையில இருக்க எலும்பு ஆரம்பத்துல மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு முறை உடஞ்சு மறுமுறை சரி பண்ணும் போது கண்டிப்பா அது மரக்கட்டைக்கு சமம். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா அந்த இறப்ப நம்ம ஏத்துக்கணும். மறுபடியும் அவங்களை உருவாக்க நினைச்சா கண்டிப்பா இந்த உலகத்துல உலகத்துல அவங்களும் ஒரு குப்பையா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உன் பக்கத்திலேயே நிக்கிறான் பாரு ஜோ, அவன் ஒரு ரோபோ தான். ஆனா இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போர் முடிவுக்கு வர சரியா 3 நாள் இருக்கும். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா அந்த 3 நாளைக்குள்ளேயே உன்னோட ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சுக்கன்னு சொல்லிட்டு சிஇஓவும் நம்ம ஹீரோயினா அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஜோவுக்கும் இங்க இருக்க சயின்டிஸ்டுக்கும் எதிரிகளுக்கும் நம்மளுக்கும் நடந்துகிட்டு இருக்க போர் முடிவுக்கு வரப்போகுதுங்கிற விஷயமே தெரியாது. சோ அதனால ஜோவும், ஏண்டா இத்தனை பேர் சயின்டிஸ்ட் இருக்கீங்களே, என்னடா வேலை பாக்குறீங்க? நம்ம உருவாக்கி வச்சிருக்க ரோபோ எப்பதான் ரெடி ஆகும்? ஜூனியராலையும் சரியான பதில சொல்ல முடியாம பெக்க பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப உடனே ஜோ கடுப்பாகி, இந்த முறை நீங்களே சும்மா இருந்தாலும் சரி நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஜோ பையன் வழக்கம் போல செயற்கையான மூளையை உருவாக்கி அங்க இருக்க அம்மா ரோபோவோட தலையிலேயே வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முழிக்கிறாங்க. வழக்கம் போல நான் யாரு, இங்க எப்படி வந்தேன், நீங்க யாருன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா. கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது மூளையோட 3 பகுதியில 2 தான் ஆக்டிவேட்ல இருக்கு. அப்பதான் ஜோவுக்கு ஒரு ஐடியா. லாஸ்டா ஆராய்ச்சி பண்ணும்போது துப்பாக்கி வச்சு அம்மாவோட காலையே சுற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மூளையோட 3வது பகுதி ஆக்டிவேட் ஆயிருக்கும். அப்படின்னா ரோபோவை காயப்படுத்தினா மூளையோட 3வது பகுதி ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு கட்டிங் மிஷினை வச்சு அம்மாவோட கையவே தனியா வெட்ட சொல்றாங்க. கூட இருந்து இதையெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம். ஆனா என்ன பண்ண முடியும், இவ சாதாரண சயின்டிஸ்ட் ஆச்சே. சோ ஜோவோட பேச்ச கேட்டு அமைதியா இருப்பா. மத்த ஆளுங்களும் வேற வழி இல்லாம அவனோட பேச்ச கேட்டு கட்டிங் மிஷினை வச்சு அம்மாவோட கையவே தனியா வெட்டுறானுங்க. அடுத்த நிமிஷமே மூளையோட உணர்வு பகுதி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது மூலமா தான் கையை வெட்டப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வலியால கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்பயாச்சும் அந்த ஜோ பையன் சும்மா இருப்பான்னு பார்த்தா நேரா டக்குன்னு ரூமுக்குள்ள வந்து துப்பாக்கிய வச்சு சர்றாமரியா காலை பார்த்தே சொல்றாங்க. ஏன்னா மூளையோட 3வது பகுதி இன்னும் ஆக்டிவேட் ஆகல அந்த கோவத்தாலதான். சரி இப்பயாச்சும் கம்ப்யூட்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்த்தா ஒரு இலவும் தெரியல. என்னடா இது வங்கடுமையா போச்சு, முதல்ல ரோபோவை துண்டு துண்டா வெட்டி போடுங்கன்னு ஒரு உத்தரவை கொடுப்பாங்க. அப்ப உடனே ஹீரோயின் உள்ள போந்து, இல்ல என்னால முடியாது, நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின ரோபோவை நீ ரொம்ப ஈஸியா அழிச்சிட்டு போயிடுவ, அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா, கண்டிப்பா என்னால முடியாதுன்னு ஏற்கனவே கோவத்துல இருக்க ஜோ தான் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து நேரா ஹீரோயின் நெத்தில வைப்பான். சுத்தி இருக்க சயின்டிஸ்டுக்கு அல்லு விட்டுருச்சு. டக்குன்னு சுட போறான்னு பாக்கும்போது ஒரு வேலைக்கார பொண்ணு அங்க வராங்க. சார் உங்களை சிஇஓ பாக்கணும்னு வர சொன்னாரு. அடியே ஹீரோயின், இந்த கம்பெனி ஓனரால நீ தப்பிச்ச, இல்ல உன்னை இதே இடத்துல சுட்டு கொன்றுவேன், இந்த மாதிரி சொல்லிட்டு ஜோவும் சுத்தி இருந்த சயின்டிஸ்டும் அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாங்க. நடக்கிற எல்லா பிரச்சனையும் நினைச்சு பார்த்து ஹீரோயின் குழப்பத்துல இருப்பா. அப்பதான் தன் கம்ப்யூட்டரை கவனிக்கிறா. ஏற்கனவே அம்மாவோட உருவத்துல நிறைய ரோபோக்களை உருவாக்கி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ரோபோவை இவ கூடயே ஒரு ஜூனியர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தூக்கிட்டு போன மாதிரி ரெக்கார்ட் இருக்கு. இந்த லேப்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ மட்டும் தனியா ரோபோவை தூக்கிட்டு போனான்னு புரியாம சந்தேகத்துல அவன் ரூமுக்கு பக்கத்துல வந்து பாக்கும்போது உள்ள இருந்து ஆ ஊன்னு கத்தக்கூடிய சத்தம். ஆஹா, ஜூனியர் பையன் ஏதோ ஒரு தில்லாலங்கடி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு கதவை டம்மு டம்முன்னு தட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவும் திறக்குது. ஐயோ மேடம், இங்க என்ன பண்றீங்க, தூங்க வேண்டிய நேரமாச்சே, போய் தூங்கலையான்னு கேட்பான். எல்லா விளக்கண்ணையும் எனக்கு தெரியும், முதல்ல ஒரு ரூமை நான் செக் பண்ணணும், கொஞ்சம் வழிய விடுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க இவளோட அம்மா உருவத்திலேயே ஒரு ரோபோ இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அரைகுறையா இருக்கு. என்னதான் இது ஒரு ரோபோவா இருந்தாலும் கூட தான் பெத்தெடுத்த அம்மாவோட உருவத்துல இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்? தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு உடம்ப மூடிவிட்டு ஜூனியர் பையனை கொத்தா புடிச்சு சராமரியா அடிக்கிறா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம், எதுக்காகடா இந்த ரோபோவை தூக்கிட்டு வந்த? என்னம்மா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டியா? 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவோட உடம்பு மூளை இது எல்லாமே கம்பெனிக்கு தான் சொந்தம்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே உங்க அம்மாவோட உருவத்தை வச்சு இந்த கம்பெனி எதை வேணா உருவாக்கலாம், அதை தட்டி கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த எதிரிகள் கூட நடந்துகிட்டு இருக்க போர் முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது. இந்த விஷயத்த சிஇஓ தான் என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவு நாள் சக்தி வாய்ந்த ரோபோக்களை உருவாக்க நிறைய செலவு பண்ணிருக்கோம்ல, அதையெல்லாம் ஈடுகட்ட ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா இந்த உலகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த வீர பெண்மணின்னு நிறைய நல்ல பேர்லாம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அத ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பலான பொம்மையா உருவாக்கி மக்களுக்கு முன்னாடி வித்தா நினைச்சு பார்க்க முடியாத பணமும் புகழும் இந்த கம்பெனிக்கு கிடைக்கும். சோ அதுக்காக தான் சிஇஓ என்கிட்ட இந்த வேலையை தனியா பார்க்க சொல்லி கொடுத்தாரு. உனக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரா போய் அவர்கிட்ட கேளுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினையே திட்டி விட்டான். ஜூனியர் சொல்லக்கூடிய விஷயமும் ஓரளவுக்கு சரின்னு தோணுது. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே உள்ளுக்குள்ள சோகத்தோட நேரா லேபுக்கு வரா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்ச அம்மாவோட ரோபோ இருக்கு பாத்தீங்களா, அதால இனிமே எந்த யூஸும் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு மொத்தமாவே அதை அழிச்சிடலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா அப்படி அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மட்டும் அம்மா கிட்ட பேசி பார்க்கலான்னு முன்னாடி இருக்க அம்மாவோட ரோபோவை ஆக்டிவேட் பண்ணி விடுறா. கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முழிக்கிற அம்மாவும் நான் யாரு எங்க இருக்கேன்னு கேப்பா. பதிலுக்கு ஹீரோயினும் உங்க பேரு யூ, லாஸ்டா ஒரு மிஷினுக்கு போனீங்க, அங்க ஏற்பட்ட விபத்தால நீங்க காயப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தீங்க, நாங்க தான் உங்களை காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை ஒரு முழு ரோபோவா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா எங்களால முடியல. பதில் எதுவுமே பேசாம அம்மா ரோபோவும் அமைதியா இருக்கும். சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த பட்டனை அமுக்கி ஆஃப் பண்ணலாமேன்னு பாக்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ண முடியுமா சந்தேகத்துல ஹீரோயினும் என்ன ஏதுன்னு கேக்கும்போது, இல்ல நேத்துதான் என் பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு, அவ வயித்துல இருந்த கட்டியெல்லாம் டாக்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்களா, என் என் பொண்ணை இப்ப பாதுகாப்பா தான் இருக்காளா? ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு அம்மா ரொம்ப கெஞ்சுவாங்க. ஹீரோயினால இந்த விஷயத்த தாங்கவே முடியல. பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா முன்னாடி இருக்க அம்மா ரோபோவுக்கு கோமாக்கு போய் 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு கூட தெரியாம தான் பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோயினை பாருங்களேன், உங்க பொண்ணு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லுவா. இதை கேட்டதுமே அம்மாவுக்கும் மனசால அவ்வளோ சந்தோஷம். எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும், கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் இறந்தா கூட எனக்கு எந்த கவலையும் கிடையாது. லாஸ்டா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்க போனப்ப என் பொண்ணு கொடுத்த குட்டி பொம்மையை நான் தொலைச்சிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்தே எனக்குள்ள எக்கச்சக்கமான கேள்வி, பயம். என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவ பாதுகாப்பா தான் இருக்காளா இல்லையான்னு. அப்படின்னா உங்க பொண்ணை பத்தி நீங்க நிறையவே கவலைப்பட்டிருக்கீங்க, அது மூலமா தான் நீங்க இறந்தீங்களான்னு சந்தேகத்துல ஹீரோயினும் கேப்பா. பதிலுக்கு அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறா, இவ கையில இருக்க கம்ப்யூட்டர்ல மூளையோட 3வது பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப எல்லோ கலர்ல பிரகாசமா ஜொலிக்குது. ஒரு பக்கத்துல ஹீரோயின் இதையெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக கட் பண்ணா காலையில விடியுது. லேப்ல இருக்க மத்த ஆளுங்களுக்கு தெரியாம தாமா உடம்புல இருக்க ப்ரோக்ராம்ல ஒரு சில விஷயங்களை மாத்தி விட்டா. அதுல ஒண்ணு என்னன்னா, தன்னோட அம்மா தானாவே செயல்பட முடியும், இவங்க யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளயுமே வரமாட்டாங்க. அதே மாதிரியே முன்னாடி சீன்ல அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, என் பொண்ணை பத்தி நிறையவே கவலைப்பட்டேன், அதான் நான் மிஷின்ல தோத்து போயிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே அம்மாவோட மூளையில தன்னை பத்தின நினைவெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஃபுல்லாவே அழிச்சிட்டா. கூடவே பக்கத்துல வந்து, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு வெறும் கனவா இருக்கலாம், ஆனா கண்ண முழிக்கும் போது நான் சொல்றபடி அப்படியே நீ பண்ணு, இந்த மாதிரி ஏதோ ஒரு சில சீக்ரெட்லாம் சொல்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ரோபோவை இன்னைக்குதான் லாஸ்டா செக் பண்ணி பார்க்கலாங்கிற முடிவுல இருக்காங்க. வழக்கம் போல ஆராய்ச்சியும் ஆரம்பிக்குது. கதையோட ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே மயக்கத்தை விட்டு ஹீரோயின் அம்மாவும் கண்ண முழிக்கிறாங்க. அங்க இருக்க ரோபோக்கள் கூட ரொம்ப சூப்பரா சண்டை போறாங்க. லாஸ்டா அந்த மிகப்பெரிய ரோபோ இருந்துச்சு பாத்தீங்களா, அதையும் துப்பாக்கி வச்சு சுல்லாமின்னு கரெக்டா எய்ம் பண்ணி நிப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு புல்லட் பறந்து வந்து அம்மாவோட உடம்புலயே பற்றும். எப்பயும் போல இவங்க பண்ண ஆராய்ச்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஜூனியர் பையனை பாருங்களேன், சார் நடந்த சண்டையில ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு தோணுது. இருந்தாலுமே ஜோ அதையெல்லாம் கண்டுக்காம, அட போங்கயா இந்த ஆராய்ச்சியை இன்னைக்கே இழுத்து முடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டான். வழக்கம் போல 2 சயின்டிஸ்ட் நேரா தோத்து போன அம்மாவோட ரோபோ இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டு ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து இதே டைம்ல நடந்து போயிட்டு இருக்க ஜோவை காட்டுறாங்க. அவனுக்கு அந்த ஜூனியர் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா லேபுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மிகப்பெரிய ரோபோ அம்மாவை பார்த்து சுற்றுக்கும்ல, அந்த சீனை மறுபடியும் பிளே பண்ணி பார்க்கும்போது சயின்டிஸ்டுக்கும் ஜோவுக்கும் சம ஷாக்கு. ஏன்னா அந்த ரோபோ கரெக்டா அம்மாவை பார்த்து சுடல, பக்கத்துல இருக்க ஒரு இரும்ப பார்த்து சுட்டுருக்கு. அப்படின்னா வேணும்னே யாரோ ப்ரோக்ராம மாத்திருக்காங்க, கண்டிப்பா ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அபாய ஒலிக்கான பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை புடிச்சு அமுக்கி விட்டான். அதுக்கப்புறமா கையில துப்பாக்கியோட இவன் ஒரு பக்கமா ஓட, இதே டைம்ல அந்த அம்மாவோட ரோபோவை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல 2 சயின்டிஸ்ட், அந்த அம்மாவோட ரோபோ யாரோட ஆதரவும் இல்லாம தானாவே செயல்பட்டு முன்னாடி இருக்க சயின்டிஸ்ட அடிச்சு மட்டையாக்கிட்டு கிடைச்ச கேப்ல தப்பிச்சு போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள வந்து பாக்கும்போது அங்க தன்ன மாதிரியே நிறைய ரோபோக்கள் இருக்க விஷயத்த பார்த்து அம்மாவுக்கு சம ஷாக்கு. சடனா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம், என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா இந்த கம்பெனில இதுக்கு முன்னாடியே நிறைய ரோபோக்களை உருவாக்கி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு சில ரோபோக்கள் இங்க வந்திருக்கு. தப்பிச்சு போன அம்மா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்த ஃபுல்லாவே ஸ்கேன் பண்றாங்க. ஒரு கிட்டத்துல உண்மையான அம்மாவையும் கண்டுபிடிச்சாச்சு. சரி சோழியே முடிய போதுன்னு பாக்கும்போது அம்மா சூப்பரா சண்டை போட்டு வந்த ரோபோக்களை அடிச்சு பறக்க விட்டாங்க. ஆனா இருந்தாலுமே அதுல ஒரு ரோபோ ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு அம்மாவோட ஒரு கையவே பிச்சு போட்டுரும். லாஸ்டா ஒரு அடியை போட்டு கதையவே முடிக்கலான்னு பாக்கும்போது நல்ல வேலை அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. இவளுக்கு தான் ரோபோக்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுமே. டக்குன்னு தலையில ஒரு உயர சுருப, சம்பவ இடத்துலயே ரோபோ மட்டை. அதுக்கப்புறமா முன்னாடி இருக்க தான் அம்மாவை பார்த்து, கவலைப்படாத உன்னை காப்பாத்தினது நான் தான், நீ கனவுல கூட ஒரு சில வார்த்தைகளை கேட்டிருப்பியே அதை சொன்னதும் நான் தான், சரி இப்போதைக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, இதுக்கு மேலயும் நீ இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்து, வா சீக்கிரமே தப்பிச்சு போலான்னு சொல்லும் போது கரெக்டா போலீஸ் வரக்கூடிய சத்தம். சரி அவங்களாச்சும் மனுஷங்களான்னு பார்த்தா பைபிள்ங்க அதுவும் ரோபோ. அப்ப நம்ம ஹீரோனை பாருங்களேன், ஜோ அனுப்பி வச்ச ஒரு ரோபோவை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிப்பட்ட மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. உள்ள வந்த ரோபோக்களும் எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஹீரோயின் அம்மாவோட உடம்பு இருக்கு, ஆனா அதுல செயற்கையா பொருத்தப்பட்ட மூளையை மட்டும் காணோம். சந்தேகத்துல சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் வரக்கூடிய சவுண்டை கேட்ட அடுத்த நிமிஷமே அம்மா தலையில இருந்த செயற்கை மூளைய ஜோ அனுப்பி வச்ச ஒரு ரோபோ இருந்துச்சு பாத்தீங்களா, அதோட தலைக்கு மாத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு ரொம்ப அழகா எஸ்கேப் ஆயிருக்கா. உண்மையை தெரிஞ்ச போலீஸ் ரோபோக்கள் இப்ப அவங்கள தேடி இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதுக்கடையில ஹீரோயினுக்கும் அம்மாவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது போலீஸ் கண்ணில மண்ணை தூவிட்டு நேரா ட்ரெயினை புடிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கானுங்க. அப்பாடா ஒரு வழியா எல்லாமே முடிச்சு போச்சுன்னு பெருமூச்சு விட பார்த்தா இப்ப அந்த ட்ரெயினுக்குள்ள ஜோ உட்காந்துட்டு இருக்கான். என்னம்மா எங்களை ஏமாத்திட்டு ரொம்ப ஈஸியா தப்பிச்சு போலான்னு பாத்தியா, ஒழுங்கா உங்க அம்மாவை சரண்டர் ஆக சொல்றியா இல்ல அவங்களோட பொண்ணு ஒன்ன நான் கொல்லவா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், உன்னோட பாச்சா எதுவும் என்கிட்ட பழிக்காது, ஏன்னா அவங்களோட ஞாபகத்துல அவங்க பொண்ண பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன்னு ஹீரோயின் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருப்பா. கடுப்பான ஜோவும் டக்குன்னு துப்பாக்கி வச்சு ஒரு சுடு, தோள்பட்டையில காயம் போட்டு ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இத பார்த்து கடுப்பான அம்மா சும்மா இருப்பாங்க இருப்பாங்களா? அவங்கிட்ட இருக்க துப்பாக்கிவே வாங்கி மறுபடியும் ஜோவுக்கு ஒரு ஷாட்டு. முகத்துல புல்லட் பட்ட விஷயத்த கண்ணாடியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது தானுமே ஒரு ரோபோ தான்னு. ஆனா இருந்தாலுமே இந்த உண்மையை ஏத்துக்க முடியாம உள்ளுக்குள்ள பயங்கர கோபம். அந்த கோபத்தை நேரா அம்மா கிட்ட காட்ட ரெண்டு பேரும் சர்றா மாதிரியா அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கடையில பின்னாடியே அந்த போலீஸ்காரனுங்க இன்னொரு ட்ரெயின்ல துரத்தி வந்து துப்பாக்கியை வச்சு சர்றா மாதிரியா சுட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல கைத்த போட்டு நேரா ட்ரெயினுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. ஆனா அப்பையும் இந்த அம்மா சும்மாலேயே ரொம்ப அழகா குட்டி கரம்லாம் அடிச்சு வந்த போலீஸ் ரோபோக்குள்ளேயே பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா ஜோ இங்க இருக்க கண்ட்ரோலிங் மிஷின் மேலேயே தொப்புனுவில முன்ன விட ட்ரெயின் இப்ப படு வேகத்துல போயிட்டு இருக்கு. அதையும் எப்படியோ சமாளிச்சு ஒரு பக்கத்துல அம்மாவும் அந்த ஜோவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் இருப்பா. சடனா ட்ரெயினும் முன்னாடி இருக்க இன்னொரு ட்ரெயின் மேல டம்முன்னு இடிக்கும் பாருங்க. ட்ரெயினோட பின்பகுதி மட்டும் உடஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள விழுந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான்டா சோழியே முடிய போதும்னு பாக்கும்போது குண்டடிப்பட்ட ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கயிறு பொருத்தப்பட்ட துப்பாக்கி இருக்கும் இல்லையா அதை வச்சு கரெக்டா சுட தண்ணியில வில பார்த்த அம்மாவோட கை கிட்ட போக நல்ல வேலையா இவங்க அதை புடிச்சு தப்பிச்சுட்டாங்க. ஆனா ஜோ தெரியாதனமா அவன் தண்ணிக்குள்ள விழுந்து சம்பவ இடத்துலயே மட்ட. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேட்டரி கம்மியாகி ட்ரெயினும் ஸ்டாப் ஆகுது. அப்ப அந்த ரோபோவும் கேட்கும், நீங்க வாங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு. பதிலுக்கு ஹீரோயினும், இல்ல போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, ஆனா அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க கூடாது, போங்க சுதந்திரமா சந்தோஷமா வாழுங்க. பதிலுக்கு அந்த அம்மாவை பாருங்களேன், என்னதான் ஹீரோயின் தன்னை பத்திர நினைவு எல்லாத்தையுமே அவங்க மெமரியில இருந்து அழிச்சாலும் கூட ஒரு சீன்ல ஹீரோயினும் அவளோட அம்மாவும் கண்ணத்தை உரசிப்பாங்கல்ல, அதே மாதிரியே ஹீரோயின் கண்ணத்தை உரசிட்டு அம்மா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன, குண்டடிப்பட்ட ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கத்துல இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல கடந்த 40 வருஷமா கோமால மாட்டியிருந்த ஹீரோயினோட அம்மா இப்ப அவங்க ரோபோவா இருந்தாலும் கூட சுதந்திர பறவை மாதிரி ரொம்பவே சந்தோஷமா வெளி உலகத்தை பாக்குற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு புரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, சின்ன வயசா இருக்கும் போது அம்மா தான். இந்த படத்துல இருந்து எனக்கு புரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயின் அம்மா அவளை காப்பாத்த ரொம்ப கஷ்டமான வேலைகளை பார்த்தாங்க. இப்ப அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் தன்னோட அம்மா சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் வாழணுங்கிறதுக்காக தான் உயிரையே கொடுத்திருக்காங்க ஹீரோயின். மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மனப்படத்தோட வரங்க. பாய்.